சார் வணக்கம். வணக்கம். உங்கள் சமீபத்தில் நீங்கள் தளபதி வெண்ணிக் காலாடி குறித்து ஒரு ஆய்வு நூல் ஒன்று வெளியிட்டீங்க. அதை பற்றி பேசுவதற்கு முன்னாடி உங்களை பற்றியும் உங்களுடைய எழுத்து பணி, உங்களுடைய சமூக பணி, இது பற்றி கொஞ்சம் நம்ம உரையாடுவோம். முதலில் இந்த எழுதுவதற்கான மனநிலை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? நான் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் செந்தமிழ் கல்லூரியில் பிலிட்டு வகுப்பு படிச்சுக்க இருக்கிற பொழுது ராஜையா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் பூலித்தேவனுடைய வரலாறுகளை எல்லாம், சிந்து பாடல்களை எல்லாம் மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய நூலகத்தில் வந்து எழுதிக்கிருந்தார். அப்போ எனக்குள்ளே ஒரு எண்ணம், பூலித்தேவனை பற்றி பின்னாடி நாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு அடிமன கருத்து என் இடத்துல இருந்தது. அப்புறம் பல வருடங்களுக்கு பின்னாடி, படித்து முடித்ததற்கு பின்னாடி, இந்த புத்தூர் புன்னைத்தேவன் என் ஒரு நாடக காப்பியத்தை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வெளியிட்டேன். அப்போ மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் மா தனுஷ்கோடி பாண்டியன்னு சொல்லி, அன்பழகன் நீங்கள் பூலித்தவனை பற்றி எழுதுங்களே, உங்களுக்கு தமிழ்ச்சங்கத்திலிருந்து உதவி செய்கிறோம்னு சொன்னாங்க. நானும் அதை காதில் கேட்ட வண்ணத்தை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் 2001 நான் எம்எல்ஏ ஆன உடனே பூலித்தேவனுடைய 350வது 60வது நினைவு நாளோ தெரியவில்லை, சரி, அந்த கூட்டத்தில் நெற்கட்டின் செவ்வலில் மாலையிட்டுட்டு அவர்களோடு வாசுதேவன் நல்லூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ டாக்டர் சேதுராமன் அவர்கள் பேசுகிற பொழுது வெண்ணிக்காலாடியை பற்றி அவருடைய அந்த இறுதிப் போரில் நடந்த சம்பவத்தை சொன்னார். சரி. இப்போ எனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசை, இவர் யார் இந்த வெண்ணிக்காலாடி, ஏன் இவர் வரலாற்றை வெளிக்கொண்டதக்கூடாது, புன்னைத்தேவனை பற்றி வெளியிட்டிருக்கிறோம், ஏன் நம்ம அதை எழுதக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உத்வேகம் எனக்குள்ளே தோன்றியது. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாலே இதனுடைய தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே நான் திருமணம் செய்திருக்கிறேன். சங்கரன் கோவில் பகுதியிலே குவளைக்கன்னி என்ற ஒரு கிராமத்திலே நான் திருமணம் செய்திருக்கிறேன். என்னுடைய மனைவியினுடைய உறவினர்கள் எல்லாம் வெண்ணிக்காலாடிய பங்காளிகள், உறவினர்கள். இப்போ எனக்கு அந்த பட்டறிவு அதிலே வந்தது. அப்புறம் அதை பற்றியுடைய செய்திகளை எல்லாம் நான் சேகரித்து தான் இதை எழுதியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சமூக பணியாற்றிருக்கீங்க. உங்களுடைய திராவிட கட்சி அரசியல் பின்னணி செயல்பாடுகளுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு எழுத்து பணியை நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியுது? நான் தமிழ்ச்சங்கத்தில் புலவர் படித்து, பிஎட் படித்து, எம்ஏ படித்து, எம்ஃபில் படித்து, இந்த தமிழ் மொழி மீது நம்மளுக்கு அளப்பிறக்கரிய ஒரு, எனக்கே கூட பல நில ஓலைச்சுவடிகள்லாம் நான் எழுதியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். படியெடுக்க தெரியும், ஓலைச்சுவடி படிக்க தெரியும், அதை அப்படியே படியெடுக்க தெரியும். அந்த அடிப்படையில் எழுத்து தவம் புரிவதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அலாதி பிரியம். நான் ஏற்கனவே புத்தூர் புன்னைத்தேவன் சொல்லி, எட்டு நாட்டு கல்லர் தலைவர் வெள்ளை பின்னைத்தேவர் என்பது என்னுடைய எம்ஃபில்லுடைய ஆய்வேடு. இந்த மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பிரான்மலை கல்லர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வரலாறு, அதை நான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸாக எழுதி அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அதையே காப்பிய நாடகமாகவும் எழுதியிருக்கிறேன். அதை கூட பின்னாடி சத்தியக்கோடு என்னும் பெயர் மாற்றம் செய்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய ஒரு புத்தகத்தை தான் அவர்கள் படித்தார்கள், என்னை கவிவாணர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். ஆக எழுத்து தவம் புரிகிற பொழுது இது இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, சாதி மதங்களை எல்லாம் கடந்தது. நான் இந்த முன்னாடி எம்ஃபில் தீசிஸ் எழுதுகூட நான் ஒரு தேவேந்திர குல வகுப்பை சேர்ந்தவன் என்றாலும் கூட பிரமலை கல்லரை பற்றி என்னுடைய ஆய்வு, என்னுடைய எம்ஃபில் ஆய்வு பிரமலை கல்லர்களை பற்றி, அவருடைய வரலாறு, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க கலாச்சாரம் என்ன, அவங்க ஏன் 8 நாடு 24 உபக்கிராமங்கள் என்று பிரித்து வாழ்கிறார்கள், ஏன் அவர்கள் தன்னரசு கல்லர் என்று பறைசாற்றி கொள்ளுகிறார்கள், மூக்கறுப்பு போர் நடந்த வரலாறு என்ன, இதையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அப்பொழுது கூட எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் ஏன் உங்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் யாரும் இல்லையா, ஏன் நீங்கள் எழுதக்கூடாதுன்னு என் உறவினர்கள்லாம் என் இடத்துல கேட்டிருக்கிறார். நம்முடைய ராஜராஜ சோழன், நம்ம பாண்டிய மன்னர்களுடைய பரம்பரையினர் எங்கே எப்படி ஆட்சி செலுத்தினார்கள்,
மருத நிலத்தை சார்ந்தவர்கள் எப்படி இந்த அரசுக்கு உதவி புரிந்தார்கள், அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி நோக்கோடு பார்க்குற பொழுது நிறைய எனக்கு அடிக்கருத்து கிடைத்தது. ஆனால் அதை என்னால் இப்போ நம்மளால் அதுக்கு உரு சேர்க்க முடியாது. இது வெண்ணிக்கலாடி என் கண்முன்னே தெரிந்த ஒரு பெரிய மாவீரன், ஒரு புலித்தமிழுடைய முதன் முதலாக சுதந்திர போராட்ட வீரர். இந்தியாவிலே வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு முன்னாடியே தொடர்ந்த ஒரு முதல் சுதந்திர போராட்ட கழகுடைய வீரர்னா அது புலித்தேவன் தான். அப்போ புலித்தேவன் வந்து அவருடைய பாளையப்பட்டில் 72 பாளையப்பட்டுகள் பிரிக்கின்ற பொழுது 16 பாளையப்பட்டு மறவர்கள் பாளையப்பட்டு, தமிழ் மொழி பேசுகிற மறவர்கள் பாளையப்பட்டு, மீதி பாளையப்பட்டுகள் எல்லாம் நம்முடைய திருமலை நாயக்கர் ஜமீன் அவர்களாக இப்போ நாயக்கர்கள் பாளையப்பட்டு. அப்போ அந்த மறவர் பாளையப்பட்டு பூரா தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் பகுதியை சேர்ந்த பகுதிகளில் தான் அந்த மறவர் பாளையப்பட்டுகள். இப்போ எல்லா பாளையப்பட்டுகளுக்கும் இராணுவம் வச்சு படை பலம் வச்சு ஆட்சி செலுத்தினது யாரும் கிடையாது. அது வந்து புலித்தேவன் மாத்திரம்தான் ஒரு பெரிய படையை, மிகப்பெரிய படையை வைத்திருந்தார். அதாவது 50,000 படை வீரர்கள் வைத்திருந்தவர், ஒரு மாவீரன் என்று சொல்லலாம். அப்போ அவர் பக்கத்தில் என்ன, இப்போ நெற்கட்டின் செவலுக்கு பக்கத்தில் சிவகிரி செமின் இருக்குது, கொல்லங்குண்டான் செமின் இருக்குது, சேத்தூர் செமின் இருக்குது, சொக்கம்பட்டி செமின் இருக்குது, தாரகாபுரம் செமின் இருக்குது, நடுவக்குறிச்சி செமின் இருக்குது, அம்பாசமுத்திரன் செமின் இருக்குது, செங்கோட்டை செமின் இருக்குது, சுரண்டை செமின் இருக்குது. இப்படி அந்த பகுதியில் இருக்க அவங்க உறவுக்காரர்கள் எல்லாமே ஜெமீன், அவர்களாம் சின்ன சின்ன செமீன் தான். ஆனால் படையிட்டு அவங்ககிட்டலாம் கிடையாது. ஆனால் படை வைக்கின்ற புலித்தவனுடைய அம்சம் என்னவென்றால், நெற்கட்டும் செவ்வலை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பூராமே தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் வாசுதேவன் நல்லூரில் இருந்து புளியங்குடி, கடையநல்லூர், ராசபாளையம், சிறுவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில், இந்த பகுதி கோவில்பட்டி, இந்த பகுதி முழுக்கமே சுமார் ஒரு 65 விழுக்காடு தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர்கள். இப்பொழுதும் கூட இப்போ புலித்தேவன் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுடைய முத ஊர் வந்து ஆவடையார்புரம். அதுக்கு பின்னாடி தான் ஒரு புது கோட்டை கட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் நெற்கட்டும் செவலாக அது பரிணமளிக்கிறது. அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பினரை பூரா நண்பர்களாக வைக்கிறார். அதான் உண்மை, பாலிய நண்பர்கள். இப்போ வெண்ணிக்காலாடி, ஒண்டி வீரன் இவங்களாம் இப்போ புலித்தேவனுடைய நெருங்கிய நண்பர்கள், சமகாலத்தில் ஒரே காலத்தில் பிறப்படுத்துவர்கள். அப்படித்தான் நாம் சொல்ல முடியும். வெண்ணிக்காலாடியும் ஒண்டி வீரனும் இப்போ இருக்கிற பச்சேரியை, அது பச்சேரி என்று சொல்லாது, அது பள்ளச்சேரி. அன்றைக்கி பள்ளச்சேரிகளாம் கிடையாது. அவங்க அதை நம்ம ஆராய்ச்சிக்கு போனோம்னா அது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பின்னாடி வந்த நாயக்கர் மன்னர்களால் அந்த நம்முடைய ஐவக நிலங்களை எல்லாம் பிரித்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் நிலத்தை கொடுத்து மற்றவர்களெல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள். இங்கே பெரிய பெரிய அரசு, பாண்டிய அரசையும் சோழ அரசையுமே கைப்பற்றிய கிருஷ்ணதேவராயர் வம்சாவளியினர் சாதாரண குடிமக்களினுடைய இடத்தை பிடுங்குவது ஒன்றும் ரொம்ப பெருசு கிடையாது, உடனே பிடிக்கலாம் அந்த காலத்தில். அது மாதிரியாக நில உடமையாளர்களையாக இருந்த தேவேந்திரகுல வகுப்பினர்கள் சிதைக்கப்பட்டு அங்கங்கே குக்கிராமங்களில் போய் தான் இருந்தாங்க. அது மாதிரியாக நம்ம நெற்கட்டின் செவல் பகுதியில் சுற்றி இருக்கிற அந்த தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பு சேர்ந்தவர்களுக்கு புறம் ஒரு பலமான ஒரு அரசன் புலித்தேவன் தான். அவங்கள தான் நம்ப முடியும். எல்லா அவர் பார்த்தார், புலித்தேவன் நல்ல சிறப்பாக பக்கத்தில் சிவகிரி செமின் மறவர், சொக்கம்பட்டி செமின் மறவர், தாரகாபுரம் செமின் மறவர், மணுவக்குறிச்சி செமின் மறவர், கொல்லங்குண்டான் செமின் மறவர், சுரண்டை, தென்காசி, சம்பா சமுத்திரம், நம்ம செங்கோட்டை, இப்படி சின்ன சின்ன மறவர் பாளையங்கள் பூரா இவருக்கு உறவினர்கள் தான். இப்போ அவங்கவங்க பகுதியில் தான் இராணுவம் சேர்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாடு, நம்ம பாண்டிய நாட்டுக்காரையும் போய் சோழ நாட்டு இராணுவ வீரராக இருக்க முடியாது. அதே மாதிரியாக நெற்கட்டும் செவல் பகுதியில் இருக்கிற மக்கள் தான்
புலித்தவனுடைய இப்போ இராணுவத்தில் சேர முடியும். ஆனால் பூலித்தேவன் வெண்ணிக்காலாடியை முதன்மை தளபதியாக்க காரணத்தினால் நாயக்கர் செமீன்களில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர்களும் மற்ற மரவர்பாளையத்தில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பினரும் உறவு முறையில் நம்மால் முதன்மை தளபதி ஆக்கியிருக்காரு, இப்போ இவர் படையில் நம்ம சேரணும் அப்படின்னு சிறுவிழுப்புத்தூர் பகுதியிலேருந்து சேர்றாங்க, சாத்தூர் 18 பட்டி பகுதியிலேருந்து சேர்றாங்க, கோவில்பட்டி பகுதியிலேருந்து நம்ம கழுகுமலை பகுதியிலலாம் இருந்து வந்து சேர்றாங்க. அது மாதிரி மானூர் தேவர்குளம் வரைக்கும் இருக்கிற வகுப்பினரும் வந்து சேர்றாங்க. இப்படி தென்காசி பகுதியிலேருந்தும் கூட உறவு மூலமாக அவர் தளபதியாக இருக்கார், வேலை கொடுக்குறாரு, சம்பளம் கொடுப்பாங்க, மானியம் கொடுக்குறாங்க, உணவு வகையான தானியங்கள்லாம் கொடுத்து இராணுவத்தை காப்பாற்று வழி நடத்துகிறாங்க. இப்போ சேர்றதுக்கு வழி இருக்குது. மற்ற செமீன் வந்து இப்போ வீரர்களை சேர்த்த மாதிரியே தெரியல, நம்மளுக்கு தெரியல எந்த வீரர்களும் வந்து ஒரு சுத்தினா ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் வச்சுருப்பாங்களே தவிர ஆயிரக்கணக்கில் படை வீரர்கள் வச்ச ஒரே ஜமீன் ஒரே பாளையப்பட்டு நம்மளுடைய பூலித்தேவனுடைய ஜமீன் தான். அதனால் அவருக்கு போர் செய்கிறதுக்கு ஒரு 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 வழி கிடச்சது. ஆள்கள் இருந்தாங்க, ஆள் இருக்குந்தா தானே நம்ம செய்ய முடியும். ஆள் இல்லாமல் போர்க்களத்தில் கற்சிக்க முடியாது. என்னுடைய இந்த பூலித்தேவன் இந்த நாவலில் எழுதியிருக்கேன். இது ஒரு வரலாற்று நாவல், இதில் ரச்சனை சுருக்கமாக எழுதியிருக்கேன். என்ன நடந்தது என்று இதில் எழுதியிருக்கேன். எந்த சமூகத்தையும் புறந்தல்லாமல் ஒரு அரசன் இருந்தான்னா புறந்தல்லாமல் அந்த இருப்பாங்க, யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இவர் பக்கத்து பாளையத்திலே போர் நடக்கிறது. சிவகிரி பாளையத்தார் வந்து ஆணிரைகளை மீட்டுவதற்காக அவங்க இப்போ நெற்கட்டுஞ்செவலுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அவர் பிடிச்சி போய் தொழுவில் அடைச்சிக்கிறாரு. கேட்குறாங்க, ஏன் இப்படி செய்யலாமான்னு. அப்போ பூலித்தவன் என்ன செய்கிறாரு, வெண்ணிக்கார அடியும் ஒண்டி வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று கீழூர் மேலூர் உர சொந்தக்காரங்க செமீனு நம்மளால் சண்டை போடக்கூடாது, மாட்டை நெற்கட்டு செவல் மாட்டை பூரா விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி சமாதான பெண்ணை அனுப்பிச்சு வைத்தாருங்க. ஆனால் அவர் சிவகிரி பாளையத்தார் வந்து அது நீங்கள் ஓப்பனாக சொல்லன்னா நீங்கள் பகடையும் பலரையும் வச்சு என்ன மிரட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கணும். ஏதாவது கொஞ்சம் உணர்வை தூண்டுற மாதிரி சொன்னால் இதை இதுதான் சொல்லியிருக்கணும். அப்போ அவங்க வந்து சொல்லிடுறாங்க, உடனே போர் நடக்குது. சிவகிரி பாளையத்தார் மீது போர் தொடுத்து வெற்றி பெறுறாங்க. அதே மாதிரியாக நடுவக்குறிச்சி பாளையத்துக்காரங்களும் பூலித்தவனை என்னைக்கு ஏற்றுக்கிட்டது கிடையாது. அவங்க அவர் என்ன மறவர், நானும் மறவர், அவன் மறைத்து வைத்தான் நானும் மறைத்து அப்படி ஒரு ஈகோ ஒரு இது இருந்தது பாளையக்காரருக்குள்ளே. அந்த இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஊர் பெரியக்காரங்களை இருப்பாங்களே, ஏப்பா எல்லாம் சொந்தக்காரன், நம்ம அங்கங்கே திருமணம் வைக்கிற உறவுக்காரங்க, நம்மலாம் போய் இதெல்லாம் நம்ம வெள்ளைக்காரனை குபிநீரத்தை எதுக்கணுமே தவிர முஸ்லீம் அது மார்க்காட்டு நவாப்பு படையை எதிர்க்கணுமே தவிர நம்ம ஏன் நம்மளுக்குள்ளே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த நெற்க அந்த நம்ம நடுவக்குறிச்சி ஜமீனை. அதனால் உள்ளூர் பகை இல்லை. ஆனால் இன்னொன்று கேளுங்க, பூலித்தேவன் அந்த 1716 அவங்க பிறக்கிறாங்க, 1776 வரை வந்து பூலித்தேவன் சாம்ராஜ்யம் தான். அவர் சாதி என்றதெல்லாம் வெறுத்து வேற எடுத்திருக்கார். ஆனால் இதில் ஒரு ஒரு சின்ன செய்தி, ஒரு முறை வந்து பகடைகளுடைய நிலத்தை ஒருத்தர் பிள்ளைமார் வகுப்பை சேர்ந்தவர் இருளப்ப பிள்ளை, அவர் வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் நாங்கள் கொடுக்குற பணம் முடிப்பை வாங்கிட்டு நீங்கள் இடத்த விட்டு போயிருங்கடா அப்படின்னு அவர் மிரட்டி அந்த பகடியர்களை அச்சுறுத்தியிருக்கிறார். இது பூலித்தேவன் சின்ன வயசு இளவரசு மழை அன்புங்களே. இதை அந்த செய்தி அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் ஒண்டி வேறெல்லாம் ஒரே நண்பர்கள் எண்ணிக்காலாடி 3 பேரும் வந்து ஏப்பா நீ இப்படி செய்யலாமா யதார்த்தமாக என்ன நாங்கள் திருநெல்வேலி வாங்க உங்களுக்கு தெரியும் என்னாலே செய்கிறேன் நீ
பகடையாடம்னா உனக்கு ரொம்ப இதாக சாதாரணமாக தெரியுதா, அவர்கள்லாம் மனிதன் கிடையாதா, ஏன் அவங்கெல்லாம் உழுது விவசாயம் செய்யக்கூடாதா, நீ தான் விவசாயம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த இருளப்பிறந்த தலையை ஒற்றே வெட்டில் வெட்டி சாட்சி போட்டேன் சின்ன வயசில். அப்போது ஆளுமைத்தன்மை, அதாவது இது பாடம்ன்றாரு, இது யார் யாருக்கு பாடம்ன்றாரு, மற்ற ஜாதிக்கார யாராக இருந்தாலும் சரி இன்னொருத்த நிலத்தை அபகரிக்கக்கூடாது, அவங்களுக்கும் இதுதான் பாடம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஆய்வில் என்ன சொல்கிறீங்கன்னா, பூலித்தேவன்கிட்ட எந்த விதமான சாதிய பாகுபாடு இல்லைன்றது உங்களுடைய. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வெண்ணிக்காலாடியை பற்றி நம்ம முக்கியமான ஒரு விஷயம், வெண்ணிக்காலாடி எங்கே பிறந்தார், எந்த ஊரை சேர்ந்தவர் அவரு? நெற்கட்டின் சோழன் தான். இன்றைக்கி வந்து 320 வருஷம் முன்னே 1716னா இன்றைக்கி உள்ள காலத்தை பார்த்துக்குங்க, பல யாரும் பல நூற்றாண்டுகள் ஆகி போச்சு. ஆமாம், இந்த இடமெல்லாம் மாறிடுச்சு. அப்போ அவங்க நெற்கட்டின் செவல் பகுதியிலிருந்து ஒரு சுமார் ஒரு ஒரு கால் பரலாம் அங்கே கூட கிடையாது, சும்மா பக்கம்தான் பச்சேரி. அந்த பச்சேரி வந்து பல்லச்சேரி தான், பின்னாடி அதை அந்த இல்லை மறைச்சிட்டு பச்சேரின்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த ஊர்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் வந்து நிச்சயமாக அந்த ஊராக இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க முதல் ஊரே ஆவடையார் வரும், அப்புறம் புதுசாக கோட்டை கட்டுறதுக்கு பின்னாடி தான் நெற்கட்டின் செவல். அதுவும் கூட இவர்கள் வந்து நெல்லை கப்பங்கட்டு சொல்லி கேட்டதுக்காக நெல் கட்டும் எங்களுடைய பகுதி, இனிமேல் நெல்லை எவனுக்கும் கட்ட மாட்டோம், திரையாக வரியாக. முதல் வரிகொடா இயக்கம் நடத்தினவர் பூலித்தேவன் தான். ஊர் எங்கிட்ட வந்து நீ இரவல் கேட்கலாம், எனக்கு பசி இருக்குது, எங்களை நெல் கொடுங்கன்னு கேட்கலாம், எனக்கு நீ வரியாக கொடு அப்படின்னு சொன்னால் இந்த நெல் கட்ட மாட்டோம், இனிமேல் இந்த ஊருக்கு பேர் நெல் கட்டான் செவல் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார் பூலித்தேவனை. அதுக்கு முன்னாடி நெற்கட்டின் செவல் நெற்கட்டான் செவலாக மாறுது மாறுது. இன்னும் ஏன் அவங்க வெண்ணிக்காலாடியை மட்டும் அவங்க சேர்க்குறாங்கண்ணா அந்த பகுதி மக்கள்? இந்த உழுவுறது பூராமே நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நீங்கள் காவேரி பாய்கிற பகுதியாக இருந்தாலும், நம்ம பாலாறு பாய்கிற பகுதியாக இருந்தாலும், தென்பெண்ணை வடவெண்ணை பாய்கிற பகுதியாக தமிழகமாக இருந்தாலும், இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா நதி, இந்த நதிகள் பாய்கிற பகுதிகளெல்லாம் விவசாய தொழில் மருத தொழில் தான். விவசாயம்ன்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புஞ்சை நவதானியங்கள், அது அந்த கரும்பு நெல் இப்படி போன்ற பயிர்கள் தான். இப்போ இந்த இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து மருத நிலத்து மக்கள். நம்ம ஐவகை நிலம் பிரித்தாங்க, மாயோன் மேய காடறி உலகம் மைந்தன் மேய எதுன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த இதில் அந்த அஞ்சு வகை நிலத்தில் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், அது வந்து முருகன் தெய்வம். மக்கள் வந்து குறவர் குரத்தியர் அதுதான். அப்புறம் குறிஞ்சிக்கு அடுத்து முல்லை. அது சிலப்பதிகாரத்தில் ஒன்று சொல்லுவாங்க, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவங்காண்க அப்படின்னு ஒரு இலக்கிய வரி வருது. அப்போ முல்லை நிலத்து மக்கள் வந்து இடையர். முல்லை நிலமும் பாலை நிலமும் ரெண்டு சேர்ந்த இடம் இருக்கு பாருங்க, அதுதான் பாலை இடம். முறைமை முல்லையும் குறிஞ்சியும் அந்த மலையும் இந்த காடும் சேர்ந்த பாலைவனம் தான் பாலை இடம். உங்களுக்கு தெரியும் கல்லர், எயினர், எயிற்றியர், மரவர், மரத்தியர், கல்லர் அதில் வரும். அதே அடுத்தடுத்து மருதம், அப்புறம் தண்ணி நம்ம சமநிலத்துக்கு வந்துடுது. கண்மாய்க்கு வைக்க வைக்கிறோம், ஆற்று கால்வாய் வைக்கிறோம், சின்ன சின்ன சிற்றோடைகளுக்கு கண்மாய் வைக்கிறோம், பெரிய பெரிய இப்போ தாமிரபரணி, வைகை, காவேரிக்கெல்லாம் நம்ம ஆற்று பாசனத்தை வைக்கிறோம். அப்போ அங்கெல்லாம் வந்து தேவேந்திர குல வேளாளர் வகுப்பு அந்த உழுகுற குடிகள் தான் இருந்தாங்க. நெய்தவங்க தனியாக, அப்புறம் அது மீனவர்கள், மீனவர்கள் அதை சார்ந்தவர் தான். அதை அப்போ நிலத்தின் படியில் தான் நம்ம சாதி வந்ததே தவிர பின்னாடி தான் அது நம்ம நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி அப்புறம் காலப்போக்கில் பாகுபாடு அதிகமாக வந்தது. இப்போ வெண்ணிக்காலாடியுடைய இறப்புக்கு பிறகு போர் சூழல் எப்படி இருந்துச்சு? இறப்புக்கு பின்னாடி உண்மையிலே சொல்லணும்னா வெண்ணிக்காலாடி கான்சாகிப்பும் ஹென்றி கிளானும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்ம வைக்கிற மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட் மாதிரியாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வைக்கிறாங்க.
ஐயா நீங்கள் வெண்ணிக்காய் இது எப்படியா போலித்தேவன் சேர்க்குறான், எவ்வளவு நம்ம பீரங்கி வச்சு அடிக்கிறோம், துப்பாக்கி வச்சு சுடுறோம், இப்படி மூணு போர் நாலு போரில் அவன் ஜெயிச்சிருக்கான்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அவங்க ஒட்டு மொத்தமாக தமிழன் என்ற உணர்வோடு போர் செய்கிறான், நம்மளுக்கு கூலிக்கு செய்கிறவங்க, மாத சம்பளத்துக்கு செய்கிறவங்க, அவங்க தப்பிச்சா போதும்ட்டு தப்பிச்சு வந்துடுவாங்க, தோல்வி அடைஞ்சு வரும். இன்னும் அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அதில் இந்த வெண்ணிக்காலாடின்னு ஒரு இராணுவ தளபதி இருக்கான், அவனுக்கு அவனுடைய இன உறவுக்காரர்கள் நிறையா இருக்கான் அந்த பகுதியில், அவங்க பூரா முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க, முழுமையாக வந்து இந்த ஒரு பீரங்கி வண்டி போச்சுன்னா அந்த பாதையை வெட்டி கிடங்கு போட்டு விட்டுறாங்க, இந்த இந்த பீரங்கியிலேருந்து அதுலேருந்து ஏற்ற முடியலை, வலியை மறிக்கிறாங்க, பெரும்பொரு இடத்துல தீயை வச்சு வலியை மறித்து போடுறாங்க, அதனால் நாங்கள் அந்த இலக்கை அடைய முடியலை. இப்போ அந்த வெண்ணிக்கால் அடியை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போலித்தவன் செயலிழந்து போவார். அவங்க உணர்வுபூர்வமாக பார்க்குறாங்க போலித்தவன் வந்து வெண்ணிக்காலாடி மீது ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நட்பாக இருக்கிற காரணத்தினால அவர் ஒரு வலது கையை ஒடிச்சது மாதிரியாக போயிடும், இங்கே வெண்ணிக்காலாடியை போட்டு தள்ளியிருக்கேன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது வெண்ணிக்காலாடியை கொள்வதன் மூலமாகத்தான் புலித்தேவனை வீழ்த்த முடியுன்ற ஒரு ரகசியத்தை ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதே கிளைவே வந்து திருச்சியில் ஒரு மீட்டிங் போடுறாரு, எல்லாம் அந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற பாளையப்பட்டுக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸு ஒரு மீட்டிங் மாதிரியே போடும்போது, யார் அந்த வெண்ணிக்காலாடின்னு கேட்டிருக்காரு, அவங்க ஒரு குறிப்பு வைக்காததுனால தான் கேட்குறாங்க. அது மாதிரி அது ஒரு ஒரு அவன் சும்மா குறைஞ்ச வயசில் நல்லா பே அது ஒரு. இப்போ நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் புலித்தேவனின் தளபதி வெண்ணிக்காலாடி அப்படின்ற அட்டைப்படத்தில் ஒரு சிற்பம் ஒன்று, அது வெண்ணிக்காலாடியுடைய சிற்பம் பொறிக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த சிற்பத்தை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க, எப்படி நீங்கள் அதை? இது இந்த சிற்பம் வந்து புலித்தேவனுடைய இது அந்த போர்க்களத்தில் வெண்ணிக்காலாடி மரணிச்சிறார். நாங்கள் அது அது ஒரு செய்தியை நான் பின்ன ஒரு கேள்விக்கு சொல்கிறேன், எப்படி செத்தான்னு. இப்போ இந்த சிலை வந்து நெற்கட்டின் செவல் பக்கத்தில் காலாடி மேடுன்ற இடத்துல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தது. அப்போ அடிக்கடி தென் மாவட்டங்களில் சாதிய மோதல்கள் வருவதை தடுக்கவே முடியாது, எங்கிட்டாச்சும் ஒரு சண்டை வரும், அப்போ சண்டை வரும்போது சாயகளை போய் உடச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கிற சில பெரிய ஆளுங்க, அப்போ அவங்க சிலையை தூக்கிட்டு போயிருங்கடா, அங்கே பெரிய காலங்களால் காவ காக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கக்கூடும். அப்போ ஒரு சமயத்தில் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமயத்தில் இந்த சிலையை உடச்சிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு 5 பேர் இந்த கடப்பாறை கம்பிகள் வசதியாக போய் உடைக்க போய் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெள்ளிடி ஒரு மின்னல் தோணுது, அந்த மின்னல் தோன்றி இந்த 5 பேருமே கண்ணு கட்டு போகிறாங்க. இந்த 5 பேருமே கண்ணு கட்டு போய் அந்த சிலையை உடைக்காமல் அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க, குருடாகிறாங்க. இது செவி வழி செய்தி. சரி, ஆனால் அதனாலேயே 200 வருஷம் 250 வருஷம் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த சிலை. யார் போனாலே வெள்ளிடி இந்த சிலை, இந்த சிலை இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலைக்கு உடமையானவர்கள் அந்த நான் சொன்னேன் அந்த காலாடி பங்காளிகள் அவங்களாம் நம்ம ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வந்து போனோம்னா மம்சாபுரம் இடைய இளந்த குளமா இடையங்குளம்னு ஒரு ஊர் இருக்கும், இதை தாண்டினோடனே புதுப்பட்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எடுத்து போய் வச்சுருக்காங்க, ஒரு சாதாரண இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு இவருக்கு ஆன காவ இவருக்கான சிலையை உடச்சி போடுவேன்ற பயமெல்லாம் கிடையாது, சும்மா இந்த ஒரு 50-60 வருஷமாக அப்படியே நின்ற இடத்துல இருக்குங்க. அந்த சிலைக்கு எப்போயாச்சும் ஒரு பூசை போடுறாங்க, அதை அவங்க காலாடி காலாடி கருசம் பண்ணுறவங்க இருக்காங்க, பூசாரி அவங்க சொந்தக்காரர் இருக்கார், ரத்த வழி உறவுகள். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் அந்த பூசாரியை நான் முத முத போய் பார்க்குறேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த சிலையில் அந்த வெண்ணிக்காலாடிய மூக்கு பாருங்கள் கொஞ்சம் நீண்டிருக்கும், அந்த சைடாக அடுக்கும்போது மூக்கு நீண்டுதான் இருக்கும், இப்படி சைடில் சிலை வடிக்கும்போது மூக்கை வந்து நீண்ட பார்த்துருக்கும்,
ஆனால் மூக்கு நீட்டமாக இருக்க போய் தான் நீட்டமாக வச்சுருக்காங்க. குட்ட மூக்காக இருந்தால் குட்ட மூக்காக தான் வச்சுருப்பாங்க. இந்த மூக்கு அப்படியே இருக்குங்க இப்போ இருக்கிற பூசாரிக்கு. அப்படியா? இந்த காலாடிக்கு அவர் பேர் காலாடி தான். நான் போய் பார்த்துட்டு என்னையா ஒன்றே தான் சிலை செஞ்சு வச்சுருக்காங்களான்னு. அப்படியே இந்த சிலையில் பார்த்த மூக்கை தாங்க அவருட்டி. இந்த மூக்கு மட்டும் தனியாக இருக்குங்க. ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு உள்ளபூர்வமாக ஒரு உண்மையான உணர்வு இதுதான். அவதான் காலாடி. இப்போ இந்த நூல்கள் எழுதும்போது நீங்கள் யார் யாரெல்லாம் சந்திச்சிங்க? எங்கெங்கெல்லாம் தரவுகளை? நான் அங்கே நெற்கட்டி செவலுக்கே போனேன். அந்த பச்சேரி கிராமத்துக்கே போனேன். அந்த இடத்துக்கே போனேன். அந்த அந்த காலாடி போர்க்காலம் முடிச்சுட்டு திருப்பி வருகின்ற பொழுது சாகுற அந்த இடத்துக்கே போனேன். ஒரு கல் இருந்துச்சு. எப்போ அந்த ஊருக்காரங்கன்னா இந்த கல்லை பார்த்து இங்கே தான் இந்த சிலை இருந்ததுங்க. இப்போ சிலை அங்கே எடுத்து போயிட்டாங்க. இந்த இடம் தான் இருந்ததுங்க. நாங்கள் நான் செல்லில் ஒரு படம்லாம் எடுத்துட்டு நல்லா நானும் ரொம்ப ஒரு புனிதமாக தான் போனேன். நல்லா புது வேஷ்டி புது சட்டை எல்லாம் போட்டு ஒரு மன ஒரு உற்சாகத்தோடு ஒரு அந்த இடத்துல நின்றோடனே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. இல்லை எனக்கு என்ன அறியாமலே சரி அப்படியே ஒரு நினைவு தானே. ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு நினைவு. அப்புறம் அப்படியே வந்து அந்த நம்ம அந்த கோயில் பூளுடையார் கோயில் அந்த நெற்கட்டு செவலுடைய அந்த அவங்க குலதெய்வத்தை போய் கும்பிட போனேன். உள்ளே பூசாரி தீபாராதனை காட்டிக்கிருக்காரு. தீபாராதனை காட்டி நான் கும்பிட்டுக்கிருக்கேன் பூளுடையார் அப்படின்னு கும்பிட்டு அவர் அந்த திருநீரை கொண்டுக்கிட்டு வரார். ஒரு நொடி ஒரு ஒரு நொடிங்க என் உயிர் என்கிட்ட இல்லை. எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன உணர்வுனே தெரியல. அவர் வந்து நின்று தீவிர காட்டும் போது அப்புறம் தான் அந்த கையை வைக்கிறேன். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வுங்க. நான் இதை பற்றி எழுத போகிறேன். என் நாவில் நீங்கள் வந்து குடி அமரணும். என்ன நாம் எல்லாமே வந்து எல்லா நம்மளாம் இதிகாசங்கள்லாம் பார்த்துருக்கோம். ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். என்றைக்கா நடந்ததை எழுதுகிறாங்க. அது அது ஒரு பொய் இருக்கலாம் மிகைப்படுத்தலாம். ஆனால் உண்மை அந்த இருந்துக்கிட்டே இருக்கு. நான் கூட அன்னைக்கு கூட தம்பி யாரும் சொல்லும்போது கலாய்வுக்காக நேரடியாகவே வெளியே போனேன். நேரடியாக போனேன். நேரடியாக எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அவங்க ஆதின மிளகி ஐயனார் கோயில் கும்பிட்றவங்கன்னு சொல்கிறாங்க. ஆதின மிளகின்னா என்ன? என்னங்க பொருள் தெரிய தமிழ் படிக்கிறமே ஆதின மிளகின்னா என்னென்ன? ஆதின மிளகி ஐயனார்ன்றான். இப்போ பார்த்தோன்னா ஆதி இனம் வணங்கி ஐயனார். ஆதி இனம் வணங்கி ஆதி இனம் வணங்கி ஐயனார் சாமி. அது நாளடைவில் ஆதின மிளகியாக போச்சு. அவள் புரியுது. பேரே வைக்கிறாங்க பூரா அந்த ஊர் பக்கம்லாம். யாதவர் ஆதின மிளகின்னு வைப்பாங்க, மரவர் ஆதின மிளகினு வைப்பாங்க, பல்லவர்கள் ஆதின மிளகின்னு வைப்பாங்க பேர். அந்த கோயில் கும்பிட்றவர் தான் இந்த காலாடி. இப்போ நீங்கள் தமிழ் சமூகத்தின் மிக மகத்துவமிக்க தியாகிகளுடைய தியாகம் வரலாற்றில் பதிவு பண்ணணும், பொதுத்தளத்தில் விவாதிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். சமீப காலமாக வரலாற்றில் இல்லாத பல பாத்திரங்களை முன்னிறுத்துகிற ஒரு பொய்யான வரலாற்று புனைவை ஏற்படுத்துகிறார்கள். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இது எதற்காக நடக்குது? உணவுக்கு உப்பு தேவை. உணவுக்கு உப்பு வந்து பொய் மாதிரியாக இருக்கணும். பொய்யை உணவு சேர்க்கிற போது பொய்யை கொஞ்சம் சேர்த்துக்கிறணும், உப்பு சேர்க்கணும். அது மாதிரி ஒரு டெவலப் ஒரு ஒரு கதைக்கு பொருத்த வருகிற போது பொய் சொல்லலாம். அந்த பொய்யும் இதனை சார்ந்திருக்கணும். இதை வந்து மிகைப்படுத்துதலாக இருக்கணும் அந்த பொய். ஆனால் இப்போ எழுதுகிறாங்க. நான் நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இந்த உணர்வு வரப்போய்த்தே எழுதுனேன். நான் கடவுள் சத்தியமாக இப்படி ஒரு காலாடின்னு இப்படி ஒரு இருந்தாண்டு எங்களுக்கு தெரியல. எங்கள் சாதியில் சொல்லுவோம் குடும்பம் காலாடி இருக்காங்க அவங்களை கூப்பிடியா குடும்ப காலாடியை கூப்பிட்டு. என்ன குடும்பம் என்ன சாதி பேர் வைக்கிறீங்க? காலாடி எதுக்கு வைக்கிறீங்கன்னா அப்புறம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். காலாடியை பற்றி இப்போ இப்போ நம்ம வீரன் சுந்தரலிங்க குடும்பம்னு சொல்கிறோம். இவரே வெண்ணி காலாடின்னு சொல்கிறோம். எல்லா ரெண்டு பேரும் ஒரு இனத்தவர் தான். இப்போ நீங்கள் இன்னும் ஒன்று சொல்கிற இந்த போர்க்களத்தில் வீர மரணம் அடைஞ்சவங்க தான் எங்கள் தேவேந்திரோட வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒன்று நம்ம சுந்தரலிங்க குடும்பம் கூட அவர் மனைவியோடு போய் முதல் மனித வெடிகுண்டாக மாறி அந்த வெடி மருந்து கிடங்களை விழுந்து எரிச்சிருக்கிறாரு. அவர் வாதி கிடச்சிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு அங்கிட்டாச்சு ஊர்தாசத்துக்கு ஓடிப்போ சொந்தக்காரங்க அந்த பக்கம் பாண்டிய நாட்டு பக்கம் இருக்காங்க மதுரை பக்கம் இருக்காங்க போய் புழைச்சிக்கலாம்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி வெண்ணிக்கால் அடியும்
போர் நடந்துக்கிறதுக்கு களத்திலே இறந்தவர், களத்திலே இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு அந்த காட்சியை நான் சொல்ல போகிறேன். ஒரு நாலு வரி தான் பூலித்தவன் சிந்தில், ஒரு நாலு வரி வெண்ணிக்காலடியை பற்றி இருக்குது. அந்த நாலு வரி என்னன்னா, போர் நடக்குது, வெற்றி பெற்றுறாங்க, வெற்றி பெற்று மீண்டும் வெற்றி கழிப்போடு வந்துக்கிருக்காங்க. இப்போ கான்சாகிப்பு கூட்டத்தை துரத்தி அடித்தாச்சு, போயிட்டாங்க. இவங்க வெற்றி கழிப்போடு சொக்கம்பட்டியிலிருந்து வாசவ நல்லூர் சொக்கம்பட்டிக்கு இடையில் போர் நடக்குது, அங்கேருந்து நெற்கட்டும் செவலுக்கு வந்துக்கிருக்காங்க. இவர் தளபதி கொஞ்சம் அவரோட முக்கியமான ஆள், நம்ம சங்கனாப்பேரி ராமன், படைவென்ற ராமன் அவருக்கு பேர். ஆண்டிக்கரையான புளியப்பத்தேவன், வாண்டியத்தேவன், இப்படி ஒரு குறிப்பு ஒரு 15 பேர் வரும்போதே கொஞ்சம் வேகமாக வராங்கிறீங்களேன் குதிரையில். அப்போ மீண்டும் ஒரு இடத்துல மறித்து போர் நடக்கும். ஒரு 100 பேருக்கு மேலே, 100 வெள்ளைக்கார சிப்பாய்கள், கான்சாகிப்புடைய படைகள், வெள்ளைக்கார சிப்பாய்கள். கான்சாகிப்பே நேராக இருந்து நடத்துறது மாதிரியாக தான் தெரியுது. அவன் இல்லாமல் அடியா கொள்றா, அவன் தாண்டா காலாடி அப்படின்ட்டு அடையாளம் காட்டுறதுனால தான் அவன் அடிக்கிறான். இப்போ போர் நடந்துக்கிறதுக்கு மீண்டும் போர்ன்னு கொக்கரிக்கிறாங்க. வந்த 15 பேர் வெட்டி சாய்க்கிறாங்க. இவங்க 10 பேர், 5 பேர், 3-4 பேர் சாகுறான். வெண்ணிக்காலாடி பயங்கரமாக ஒரு சண்டை போட்டுக்கு இருக்கும்போது எந்த வயிற்றில் வால் வீச்சு விழுகிறது, குடல் வெளியே வந்துடுது. அப்போ அந்த குடல் எடுத்து மீண்டும் வயிற்றுக்குள்ளே உள்ளே சொருகிறான். இந்த சொருகும்போது கச்சையை எடுத்து இடுப்பில் கட்டுறான். அப்போ அதுக்குள்ளே யாராவது வந்து ஒருத்தவனை வெற்றிக்கணும்ல. அப்போ பக்கத்தில் இருந்த ராணுவ பூலித்தவன் படையினர் அவங்கள தடுத்து போர் செஞ்சுருக்கிறாங்க. இவன் இந்த இதில் கட்டுற வரைக்கும் சும்மா இருக்க முடியாது இல்லையா? நீ எத்தனையோ பேர் வந்து இவனை பழையபடிக்காக வெட்டலாம்ல. அப்போ அவன் கட்டுற வரைக்கும் இவனை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அப்புறம் இவரை எதிர்த்து கட்டிட்டு அப்புறம் பழையபடிக்காக வாழை எடுத்து கோபம் வருது. அவன் சாமியை நினச்சிருப்பான், அவன் கும்பிடுன குலதெய்வங்களை போகிற நினச்சிருக்காரு. நான் இதில் எழுதியிருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவர் இந்த சாமியை வேண்டுறது. அப்போ அவன் நினைவுக்கு வரும்போது இவர் ஒரு 21 வயசு வாலிபன் மாதிரியா சண்டை அடிக்கிறாரு மீண்டும். ஆனால் இவருக்கு 42 வயசு ஆகிறது. 42 வயசு முதிர்ந்த வெண்ணிக்காலாடி இந்த குடல் வெளியே வந்து புதுசு குடல் உள்ளே தள்ளி புது உடல் எடுத்து கொடுத்த இறைவன் என்று சாமியை கும்பிட்டு அடிக்கிற பொழுது 21 வயது காலையாக கண்ணு மண்ணு தெரியாமல் வெட்டி வீழ்த்துறான். எத்தனையோ பேரை வெட்டுறான், நம்ம ஏதோ ஒரு கணக்கை சொல்லலாம், எத்தனையோ பேர் வெட்டுறான், ஆனால் தப்பிச்சு காட்டுப்படுத்தனமாக அடிக்கிறாடான்னு தப்பிச்சு ஓடிறாங்க. இப்போ இவங்க மீண்டும் குதிரையில் ஏறி வர்றாங்க. அதுக்குள்ளே அவங்க பின்னாடி வந்த வீரர்களும் வந்துடுறாங்க. வெற்றி கழிப்போடு வந்த வீரர்களும் வராங்க. எதிர்த்து ஏற புலித்தவன் வந்து எல்லாம் ஒரு ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி எப்படி என் புலி நெருக்கடிச்சவர் கோட்டையை தகர்த்து விடுவோம் என்று சொல்லி கான்சாகிப்பு படை முகாம் போட்டு போர்க்காலத்தில் இருக்கேன். இது மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிற விரும்புகிற மாதிரி வராங்க. ஆனால் அவங்க வெற்றி பெற்ற செய்தி தெரிஞ்ச உடனே பூலித்தவனை எதிர்கொண்டு வரவழைக்க போகிறார், வரவேற்கிறார். வான வேடிக்கைகளோடு தார தப்பட்டைகள் மூலங்க நம்ம பூலித்தவன் பட்டாளத்தை வரவேற்க போனவர். குதிரை வருது, வரவேற்கிறார். கீழே ஆள்லாம் நிற்கிறாங்க. இவர் இறங்குறாரு, குதிரை விட்டு இறங்குறாரு. இறங்கி நேரே பூலித்தவனையே போய் பார்க்குறாரு. அப்படியே அவர் மாடி அவர் மார்பில் சாயிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா காலாடி, என்ன காலாடிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ரத்தம் கழிச்சுது. அப்புறம் பிரச்சனை இறந்து போகிறாரு. இதெல்லாம் ரொம்ப அருமையாக எழுதிருக்காரு, படித்து பார்த்தாத்தே தெரியும். நம்ம சொல்கிறது வந்து கண்டிப்பாக அது அவ்வளோ மிகைப்பட சொல்ல முடியாது. அதாவது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாகத்தான் இந்த நூலை நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, தென்பகுதியில் தேவர் தேவேந்திரர் விரோத போக்கை களைவதற்காக நாம் இன்னைக்கு நீங்கள் உங்களை மாதிரியான ஆய்வாளர்கள், பேச்சாளர்கள், சமூக சேவகர்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த இரு சமூகமும் சேர்ந்து அந்நிய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு உயிர் தியாகம் செய்த இந்த சம்பவத்தின் வழியாக இந்த சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கான படியாகத்தான் இந்த நூலை நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த சமூகம் மறு காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக இந்த வீர தியாகிகளையும் இந்த வீர மரபையும் உயர்த்தி பிடிப்பதற்கு இளைஞர்களுக்கு ஒரு ஆய்வாளராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் பார்க்குற அளவுக்கு நான் இந்த அடிக்கடி இந்த இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் செய்திகளாக வருது. பெரும்பாலும் இப்போ சொல்கிற இளைஞர்கள் பூரா அதில் பாரம்பரிய தேவர் தேவேந்திரர் ஒன்று சேர்ந்தால் இந்த நாட்டை நாம் தான் ஆள முடியும்,
எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் நேசித்து ஒரு தொப்புள் கொடியில் இருந்து பிறந்தவர்கள் என்பதை நினைவூட்டுகிறார்கள். நாங்கள் வந்து இறந்துக்கு நாங்கள் வெள்ளக்காரனை போய் ஐயா சாமிண்டனும், எதுக்கு இன்னொரு மொழிக்காரனை போய் தமிழ்மொழி பேசுகிறத விட்டுட்டு தெலுங்கு பேசுகிறவனையே உருது பேசுகிறவனையே நான் ஏன் நேசிக்கணும் அப்படின்னு இப்போ சிந்திக்கிறாங்க. அதை ரெண்டு பேரும் ரெண்டு சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளணும். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, நம்ம உதாரணத்துக்கு நம்ம தேவர் தேவேந்திரன் மட்டும் நம்ம சொல்வதற்கு இல்லை, நம்ம மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கிற எல்லா சமூகமும் இப்போ தமிழர்கள் தான். அதில் நம்ம இஸ்லாத்தையும் பிரிக்க முடியாது, நம்ம தெலுங்கு பேசுகிற அவர்களையும் நம்ம பிரிக்கிறதுக்கு முடியாது. இப்போ நம்ம தமிழ் வழியிலே வந்த நம்ம இன மக்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் யாருன்னு, அவங்களையும் பிரிக்க முடியாது. ஒற்றுமை தான் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்தியான்வோம். நம்ம வந்து ஒற்றுமையில் ஒற்றுமை குறைஞ்சி போச்சு, அந்த ஒற்றுமையை நிலைநாட்டணும். இப்போ எல்லா இளைஞர்களுக்கும் நாங்கள சொல்கிறது அதுதான். நிறைய பாரதியார் கவிதைகள், பாரதிதாசனார் கவிதைகள்லாம் நம்ம படித்து பார்த்தா தெரியும். ஏன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் நம்ம ஒற்றுமை வருதுக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி எடுத்துக்கிடுவாங்க இளைஞர். இப்போ இளைஞர்கள் எடுத்துக்க படித்தவர்கள் ரெண்டு தரப்பில் எந்த சமுதாயமாக இருந்தாலும், அதாவது அவருக்கு பிள்ளைமராக இருந்தாலும் சரி, நாயுடுவாக இருந்தாலும் சரி, நாடார் இன மக்களாக இருந்தாலும் சரி, முதலியார் அல்லது மற்ற நம்ம அருந்ததிர பெருநம ஆதி திராவிடர்கள் எல்லா சமுதாயமுமே இப்போ ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறாங்க, இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வெண்ணிக்கல்லடியை பற்றி எங்கள் மக்கள் நிறைய சேனலில் பேசுகிறாங்க. என்ன பேசும்போது அந்த நம்ம இந்த இந்த செய்தியை மட்டும்தான் சொல்கிறாங்க. என்னென்ன போர்க்காலத்தில் வந்துச்சு விழுந்தது, அவங்க காட்டுற ஆர்வம்லாம் ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. உணர்வு இருக்குது, உணர்வுக்கு உணர்ச்சி இருக்குது. அதை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, அதை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. நம்ம நம்ம என்றைக்குமே தியாகத்தினுடைய வழி வந்தவர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச வரை நீங்கள் இதில் எழுதியிருக்கேன், சரி இந்த இந்த தேவதல வேளாளர்களை என்னென்ன செய்வாங்க என்னென்ன செய்ய மாட்டாங்கன்னு. நன்றி விசுவாசம்னா அதுக்கு உண்மையான சமுதாயம் அவங்க தான். ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்க, அது இன்னும் சொன்னாலும் வரமாட்டேன். ராஜான்னா புளித்தவன்தான் ராஜா, வீரபாண்டிய கட்டப்போமந்தே ராஜா, அப்படி தலைமையை விசுவாசமாக ஏற்றுக்கிறாங்க. இப்பயும் நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த அம்மா எங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கார் ஓட்டி ரெண்டு டிரைவர்கள் இருந்தாங்க, ரெண்டு பேருமே இந்த தேவேந்திர குல வேளாளர்களை போய் சேர்ந்தவங்க தான். இந்த நம்பிக்கைக்கு அதாவது நம்பிக்கை வரணும். இல்லை உங்களுக்கு தெரியும் அரசியல் இதெல்லாம் எப்படி இருக்கணும். இந்த நம்பகத்தன்மைக்கு நம்ம சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சமுதாயத்தை சொல்லலாம். வெண்ணிக்காலாடி போல இன்னும் மகத்துவமிக்க தியாகிகளுடைய வரலாறுகள் பொது சமூகத்தால் போற்றப்படணும், தமிழ் சமூகத்தால் மகத்துவமாக கொண்டாடப்படணும். அந்த வீர தியாகியின் வரலாறை நீங்கள் நூலாக மாற்றியதற்கு தமிழ் சமூகத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் சார், மிக்க நன்றி சார்.